வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சமையல் என்னென்ன சமைக்க போகிறேன் அப்படின்றத ஒரு வீடியோ பார்க்கலாங்க. வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு சொல்லுங்கள். முதல்ல தக்காளி தொக்கு செய்ய போகிறாங்க. அதுக்காக கடாயை வச்சு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுமே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ தக்காளி எடுத்துக்கிறேங்க. அந்தளவுக்கு தக்காளிக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக 1 கிலோ தக்காளி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தக்காளி பாருங்கள், போடும்போது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, வதங்கி வந்தால் கொஞ்சமாக ஆகிடும். அந்தளவுக்கு நான் இப்போ குழந்தைங்களாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுக்கிறேன். தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுங்க வதங்கிறதுக்கு. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தாங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வேணும்னா கல் சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்செடுத்தால் சூப்பரான தக்காளி தொக்கு, தக்காளி பஜ்ஜி ரெடி ஆகிடும். எப்படின்னாலும் சொல்லிக்கலாம். சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் நல்லா வதங்கட்டும். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா இன்னொரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. பாதி வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துக்கிறாங்க. 1 தக்காளி இது போல் பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் செய்ய போகிறோங்க. அதுக்காக தான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா காய் வேக வச்சு தான் நம்ம பொரியல் செய்ய போகிறோம். வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன், அதுக்காக இப்போ கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிட்டோம். சாதம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா அரிசி நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வடிச்சு எடுத்திங்கன்னா நல்லா உதிர் உதிரியாக சாதம் வந்து குழஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும். இருத்ததுக்கப்புறமா இது போல் அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்திங்கனாலும் ரொம்ப நேரம் அரிசி சாதம் வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்குங்க. காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தான் செஞ்சுருக்கேன். இட்லியும் இட்லி ஊற்றி வச்சுட்டாங்க பாருங்கள், சாஃப்டான இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி எடுத்துடலாம். இட்லிக்கும் தக்காளி தொக்குக்கும் எங்கள் வீட்டு பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க. அதுக்காக தான் இட்லி எடுத்து வச்சுருந்தேன். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு சாம்பாரும் செய்ய போகிறோம். அது கூட இட்லி வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் தண்ணியெல்லாம் தண்ணி கொஞ்சமாக ஓரத்துலலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இட்லி எடுத்தால் கொஞ்சம் சூடாக இல்லாமல் இருக்குங்க. இதுக்கப்புறமா இன்னொரு அரிசியில் இட்லியும் ஊற்றி வச்சுக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் இட்லி ரொம்ப சாஃப்டாக வருங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் பாருங்கள், தக்காளி வந்து வதங்கிடுச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதுக்கப்புறமா இது போல் நல்லா மசித்து வதக்கி விட்டாலே சூப்பராக வதங்கிடும். இந்த அவரைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தாங்க. சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது காலையிலே அவசர அவசரமாக லஞ்ச் பாக்ஸ் சமையல் சமைக்கிறது அப்படின்றதுக்காக நைட்டே பார்த்திங்கன்னா அவரைக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேன். இப்போ காலையில் இருந்தது டக்குன்னு சமைச்சிடலாம். அந்த மாதிரி ஏற்கனவே நம்ம காய் கிள்றதெல்லாம் கிள்ளி வச்சுட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் உரிச்சு வச்சுட்டோம்னா சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிடலாம். காய் பார்த்திங்கன்னா வேக வச்சு வச்சுருந்தேன், இப்போ அந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கணுங்க. அவரைக்காய் வேக வச்சு இருக்கோம் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூடவே கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான அவரைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி தேங்காய் எதுவும் சேர்த்துக்கல. டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் அவரைக்காய் பொரியல் ரெடி. உங்களுக்கு தேங்காய் வேணுனாலும் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காயெல்லாம் சேர்க்காமல் ரொம்பவே சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். இப்படி செஞ்சாலும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க.
அடுத்தது நம்ம அதிகமாக சமைக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரம் சேர்ந்துடும், பாத்திரம் அதிகமாக சேராத மாதிரி பாருங்கள். அதே கடாயில் காயெல்லாம் எடுத்துகிட்டு இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு கட் பண்ணி வச்சுக்கிறேன், வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பொரியல் செய்ய போகிறோங்க. நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பூசணிக்காய் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பூசணிக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பூசணிக்காய் பொரியல் வந்து பிடிக்குங்க, அதனால இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் செய்கிறேன். ரொம்பவே சிம்பிள் தாங்க, ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ பூசணிக்காய்க்கு தேவையான அளவுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க, இதுவே கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. ஏன்னா இந்த பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது தான் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், வெந்துச்சேன்னா ரொம்பவே சாஃப்டாயிருங்க. உருளைக்கிழங்கை விட நல்லா சாஃப்டாயிடும். இது ஒரு பக்கம் வேகட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்காக 1 சொம்பு அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். அதில் தக்காளி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக 3 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா 4-5 பல் பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இங்கே பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வரமிளகாய் போட்டு தான் கடை போகிறேன். அதுக்கப்புறமா பருப்புங்க, கொஞ்சமாக 1 கைப்பிடி அளவுக்கு பருப்பு, அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்துக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்கிறதுனால நான் புளி சேர்க்கலை. உங்களுக்கு புளி வேணும்னாலையும் புளி சேர்த்துக்கோங்க, தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு. இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வைக்கலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைஞ்சி எடுத்து தாளித்தா சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி தூக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி சுருண்டு வரணும். இது கடையவே தேவையில்லைங்க, அந்தளவுக்கு சாஃப்டாக வதங்கிடுச்சு. இருந்தாலும் குழந்தைங்க சாப்பிடும் போது எடுத்து எடுத்து ஓரமாக வச்சுடுவாங்க, அதுக்காக நான் கொஞ்சம் கடைஞ்சி தான் எடுக்க போகிறேன். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கணும். இது வதங்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெறிக்கும், மூடி நல்லா மூடி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா டேஸ்டியான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிரும். சப்பாத்தி, தோசை, இட்லி கூட, சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு பசங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. முதல்ல கொத்தமல்லி போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது இன்னும் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கினா சூப்பரான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடும். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் இது மாதிரி செஞ்சதுலன்னா ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக லாஸ்ட் மினிட்ல எங்கள் பையன் பார்த்திங்கன்னா இது சேமியா வேணும்னு கேட்டாங்க. எக்கு போட்டு சேமியா செய்ய போகிறேன். அதுக்கு சின்ன ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், முட்டை சேர்த்துக்கிறேங்க. இன்றைக்கி முட்டை போட்டு தான் சேமியா செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள் தாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக 3 முட்டை எடுத்துக்கிறாங்க. முட்டை எடுத்துகிட்டு இந்த கடாயிலே சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு முதல்ல முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சேமியாவில் வேக வச்சு எடுக்க போகிறோம். உப்பு சேர்த்துக்கிறாங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான முட்டை ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுங்க. இந்த முட்டை ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா பெப்பர் போட்டுக்கோங்க, நான் இன்றைக்கி போடலைங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடி அந்த அளவுக்கு அடி பிடிக்காதுங்க. நம்ம அடி பிடிச்சதா முட்டையெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சேமியா கூட போட்டு செய்கிறதுக்கு முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குதுன்ட்டு. 1-7 நிமிஷம் வேக வச்சாலே மிக்ஸ் ரொம்ப அதிகங்க, ரொம்பவே சாஃப்டாக வெந்துடும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வறுத்தி இழுச்சி வச்சுக்கிற வேர்க்கடலை சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப சேர்த்துடக்கூடாது, அதே மாதிரி கொஞ்சமாக சேர்த்தாலே அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நான் எடுத்த பூசணிக்காய் அளவுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் கொறுகொறுப்பாக அரைச்சிட்டு பூசணிக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான பூசணிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும் எனக்கு பூசணிக்காய் பொரியல். நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அடிக்கடி பூசணிக்காய் பொரியல் நம்ம வீட்டில் செய்வோம்.
அடுத்தது கொத்தமல்லி தழை தூவி இறக்கினா சூப்பர் டேஸ்டியான பூசணிக்காய் பொரியல் ரெடிங்க. அடுத்தது சேமியா செஞ்சுக்கலாம். கடாய் வச்சுக்கிறேங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்து பருப்பு குழம்புல சேர்த்துடலாம். பருப்பு குழம்பு தாளிச்சதுக்கப்புறமா இப்போது இதே கடாயிலே நம்ம சேமியா செஞ்சுக்க போகிறோம். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன், அதில் சேர்த்துட்டேன். இப்போது அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற 1 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் தாங்க எடுத்துக்கிறேன். 3-4 கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா கலர் மாறக்கூடாதுங்க, லைட்டாக வதங்கினாலே போதும். இதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. 1 பாக்கெட் இன்றைக்கி செய்ய போகிறேன், அதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். இப்போது சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம முட்டை ஃப்ரை பண்ணும்போது உப்பு சேர்த்து தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா சேமியா சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 பாக்கெட் அளவுக்கு எடுத்துருக்குறேன், சின்ன பாக்கெட்டு. இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. சேமியா பார்த்திங்கன்னா உடச்சி உடச்சி போடாதீங்க. இது போல் நீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எங்கள் பையனுக்கும் அந்த மாதிரி தாங்க பிடிக்கும், அதனால் நான் உடைக்காமல் அப்படியே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சேமியாவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டைக்கு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். மூடி வச்சு 1-3 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பர் டேஸ்டியான சேமியா வந்து ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி முட்டை சேர்த்து தான் கொடுக்க போகிறேன். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன் முட்டையை சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் முட்டை ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் மஷ்ரூம் வேணும் அதுவும் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். சிக்கனும் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாங்க. இல்லை வெஜிடபிளெல்லாம் சேர்த்து கூட செய்யலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சேமியா வச்சு பிரியாணி கூட செய்யலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் சேமியா பிரியாணி செய்கிற வீடியோ போட்டிருக்கேங்க, கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அதுவும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு எடுத்தால் சூப்பரான முட்டை சேமியா வந்து ரெடி ஆகிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் சமைச்சு முடிச்சிட்டேங்க. முடிச்சுட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு பேக்கிங் பண்ணிட்டேங்க. குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டு போயிட்டாங்கங்க. இதெல்லாம் தாங்க பேக் பண்ணியிருக்கேன். என்னென்ன சமைச்சோன்ட்டு பார்க்கலாமா? சாதம், இது கூட பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான இட்லி செஞ்சுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்குங்க. பருப்பு குழம்பு செஞ்சுருக்கேங்க, இதுவும் இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. சாதத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா தக்காளி தொக்குங்க. அது ஏற்கனவே மசிஞ்சு தான் இருந்துச்சு, இருந்தாலும் சட்டியில் போட்டு நான் கொஞ்சம் மசி வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அவரைக்காய் பொரியலுங்க. அது கூட பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பொரியலுங்க. என்னுடைய ஃபேவரட் வெஜிடபிளான பூசணிக்காய் பொரியலும் செஞ்சுருக்கோம்ல, அதுங்க குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க. சேமியா பார்த்திங்கன்னா கடைசியில் இந்த அளவுக்கு தாங்க மீந்திருக்கு. இன்றைக்கி நான் செஞ்ச லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய்.